ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 Days 3 Topics. எல்லாருமே பொங்கல் வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பொங்கல் வந்து வரப்போகுது. ஸோ எல்லாருக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கலை எல்லாருமே ஜாலியாக ஹாப்பியாக கொண்டாடுங்க. பொங்கல் எப்படி பொங்குதோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இன்பங்கள் அதுக்கப்புறம் செல்வம் எல்லாம் வந்து பொங்கணும் அப்படின்னு நான் வந்து கடவுளை வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையாலேயே நம்ம கதவை பல பலன்னு பாலிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கிண்ணத்தில் பச்சை தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற பழைய துணி எடுத்து அதை டச் பண்ணிவிட்டு ஏற்கனவே வந்து கதவு வந்து தொடச்சி வச்சுருங்க. வச்சதுக்கு அப்புறமா தான் இப்போ பல பலன்னு பாலிஷ் பண்ண போகிறோம். எப்படி நம்மலாம் கல்யாணத்துக்கு போனால் பல பலன் போகிறோமோ அதே மாதிரியே நம்ம வீட்டுக்கு கதவும் பல பலன் போகணும். இந்த வீடியோ எடிட்டிங்கில் லைட்டாக மூக்கு வந்து கிராஸ் ஆகிடுச்சு, அதனால் அதை வந்து மீன் பண்ணாதீங்க. இப்போது அந்த தண்ணி தொட்டு நல்லா வந்து கதவு ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா ஷைனிங்காக சூப்பராக அப்போ தான் புதுசாக கட்டின வீடு மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் எண்ணெய் போட்டதுனால எறும்பு வருமா அப்படின்ற கேள்விக்கே இடம் இல்லை. நம்ம கதவு மட்டும்தான் நல்லா சூப்பராக பல பலன்னு இருக்குமே ஒழிஞ்சு எறும்புக்கு வந்து இது எந்த விதத்திலே யூஸ் ஆகாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு கதவையும் நல்லா புதுசு போல் ஆக்குங்க. இப்போ அடுத்ததாக டிப் நம்பர் 2. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தான், இருந்தாலும் நான் திருப்பி வந்து சொல்கிறேன். இந்த ஸ்விட்ச் போர்டுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே எல்லார் வீட்லேயுமே கரை இருக்கும். அதுக்கு ஒரு தேஞ்சு போன ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 10 ரூபாய் கோல்கேட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ப்ரஷ்ஷில் கொஞ்சமாக வச்சு நம்ம பல்லை எப்படி நின்றுக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்போமோ அதே மாதிரியே நல்லா கொஞ்சம் மெதுவாகவும் இல்லாமல் வேகமாகவும் இல்லாமல் லைட்டாக வந்து தேய்ச்சிட்டே இருங்க. அழுக்கு போதாப்பா, அழுக்கு போதாப்பா, அழுக்கு போதாப்பா அப்படின்னு விவேக் சார் கேட்குற மாதிரி நம்மளும் வந்து கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஒரு 2 தேய் தேய்ச்சிங்க அப்படின்னா அழுக்கு போகிறது உங்களுக்கே தெரியும். இன்னும் நல்லா பலபலன் ஆகணுமே அப்படின்றதுக்காக நல்லா வந்து வேணால் தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு ஒரு ஈர துணி வச்சு இந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா கரை எந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். இது என்னடா கரை அப்படின்னு கேட்காதீங்க. அது வந்து அந்த பென் குயினுக்கு பெயிண்ட் அடித்தப்போ தெரியாமல் வந்து பட்டுருச்சு. அது பிஃபோர் பிக், இது வந்து ஆஃப்டர் பிக். லாஸ்ட்லேயே அட்டாச் பண்ணுறேன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3. அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பொங்கலுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷெல்ஃபில் வந்து துணி போடணும் இல்லை வந்து கலண்டர் ஷீட் போடணும்னு எல்லாத்துக்குமே ஆசையாக இருக்கும். அதுக்கு ஒரு சிம்பிளான டிப் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டபுள் சைட் டேப்பை சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. நெத்தியில் வைக்கிற பொட்டு சைஸை விட கொஞ்சம் பெருசு, அந்த 4 நாக்காயின் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு 4 மூலையிலையும் இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. சென்டர்லேயும் இதே மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு மேலே இருக்க ரேப்பர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த நோட் புக்குக்கெல்லாம் அட்டை போடுவோம்ல இந்த ஷீட்டை, அந்த ஷீட்டை தான் நான் வந்துட்டு ஷெல்ஃபோட கவராக நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான ஐடியா. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லா கலர்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. ஸ்கை ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, அது மாதிரி எல்லா கலர்லேயும் இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அது மாதிரி ஒட்டிட்டு அந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஷெல்ஃப் லைனர் வந்துட்டு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து முடிஞ்சிடும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டபுள் சைட் டேப் எதுக்குன்னா நம்ம வந்து இந்த ஒட்டி இப்படி வந்து இழுக்கிறப்ப அந்த இது வந்து அங்கேயும் இங்கேயும் நகராது. நீங்கள் கேலண்டர் ஷீட் வேணாலும் இதே மாதிரி டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. என்ன கரைச்சி முறைச்சின்னு சத்தம் தான் அப்பப்போ கேட்கும், அது கொஞ்சம் அப்பப்போ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அப்புறம் அதுவே பழகிடும். டிப் நம்பர் 4. அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினி வேக்கம் கிளீனர் தான் செய்ய போகிறோம். என்னடா விளக்க மாற்ற காமிச்சிட்டு மினி வேக்கம் கிளீனர் நினைக்காதீங்க. இந்த மாதிரி நம்ம வீடு கூட்டுற தொடப்பத்தை எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி அங்கங்கே டபுள் சைட் டேப்பை அந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க அந்த ஷீட்டை வந்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போது இதை வச்சு நீங்கள் வீடு கூட்டினீங்க அப்படின்னா அந்த உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் மூளை முடுக்கில் இருக்கிற தூசி குப்பை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த விளக்கமாரில் ஒட்டியிருக்க டபுள் சைட் டேப்பில் வந்து ஒட்டிக்கும். அப்போ இது மினி வேக்கம் கிளீனர் தானே. இப்போ பாருங்கள் நம்ம கூட்டி வந்து முடிச்சிட்டோம். அதில் எவ்வளோ அழுக்கு வந்து ஒட்டியிருக்கு பாருங்கள். 3 டபுள் சைட் டேப் வந்து ஒட்டினோம். இது வந்து மேலே இருக்கிற அந்த டபுள் சைட் டேப்பை, அந்த சின்ன சின்ன முடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்ஸ்லாம் வளர்த்திங்கன்னா அந்த பூனை முடி, அந்த நாய் முடிலாம் இருக்கும்ல, அது கூட இதில் வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் ஆகி வந்துடும். அதனால் வேக்கம் க்ளீனர்லாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அப்படி நின்றுட்டே கூட்டினீங்க அப்படின்னா கூட போதும், எல்லா அழுக்குமே வந்துடும். டிப் நம்பர் 5. அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா காலத்தில் வாங்கின சானிடைசர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது இன்றைக்கி தான் எடுக்கிறேன் தேடி கண்டுபிடிச்சி, அதில் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு சானிடைசர் ஊற்றிக்கோங்க. ஒரு காட்டன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து டச் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் போர்டில் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஸ்விட்ச் போர்டும் நல்லா பல பலன்னு புதுசு மாதிரி ஆகிடும். சப்போஸ் உங்ககிட்ட வந்து சானிடைசர் இல்லை அப்படின்னா நீங்கள் தின்னர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நெயில் பாலிஷ் ரிமூவர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். பட் ஸ்விட்ச் போர்டில் வந்து தொடக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தொடங்க. இது என்னோடய கைண்ட் ரெக்வஸ்ட், உங்களை ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஸ்விட்ச் போர்டை க்ளீன் பண்ணுறப்ப எல்லா ஸ்விட்சையும் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்து பொறுமையாக கேர்ஃபுல்லாக தொடங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துட்டு வந்துடும்.
ஸோ ரொம்ப க்ளீனாக வந்து துடைச்சிக்கலாம். இப்போ வந்து செல்ஃப் லவ் அப்படின்னு சொன்னேன்ல, இப்போ வந்து நம்ம எவ்வளோதான் வந்து ஒர்க் பண்ணாலும் நம்மளை வந்து நம்ம பார்த்துக்கிறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து கிடையாது. எல்லா லேடிஸுமே சரி, எல்லா உமன்ஸ் லேடிஸ் ஒர்க்கிங் விமன் எல்லாருமே நமக்காக ஒரே ஒரு நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாள் இல்லை அப்படின்னாலும் ஒரு 10 minutes நமக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு டீ குடிக்கலாம், ஒரு காஃபி குடிக்கலாம், அப்படி இல்லையா ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கலாம். புக் படிக்க இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா புக் படிக்கலாம். சீரியல் எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ அதை வந்து நீங்கள் வந்து தயவு செய்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளை நாமளே வந்து செல்ஃப் லவ் பண்ணாதான் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வந்து நான் ஃபுல்லாக தொடச்சி முடிச்சிட்டேன். ஸ்விட்ச் போர்டும் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாகிடுச்சு. இப்போ அந்த செல்ஃப் லவ்வில் ஒரு டிப் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கானா அப்படின்னு சொல்லுவாங்க, தாமரை விதை இல்லைனா வந்துட்டு அள்ளி விதை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சூப்பர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இது ரொம்ப ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் தான், உடம்புக்கு ரொம்ப நல்லது, லோ கேலரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச மக்கானா எல்லாத்தையுமே வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். போட்டப்போ பார்த்தீங்க அப்படின்னா சவுக்கு சவுக்குன்னு இருக்கும் அந்த மக்கானா. இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா பாப்கார்ன் மாதிரி ஆகிடும். அதாவது இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம மக்கானா வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க மக்கானா எல்லாத்தையுமே ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மக்கானா எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் திருப்பி வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண உடனே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 1 teaspoon அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், 1 teaspoon அளவுக்கு கரம் மசாலா, அதுக்கப்புறம் உங்கள் மக்கானுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற மக்கானாவை இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ வெள்ளைக்கார மாதிரி இருக்க அந்த மக்கானாஸ் எல்லாத்தையுமே நம்ம தமிழ்நாடு அதாவது மா நிறமாக வந்து மாற்ற போகிறோம். வெள்ளைக்காரனாக இருக்கிறவங்க எல்லாத்தையும் மா நிறமாக மாற்றுற மாதிரி ஓவர் கோட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சமாக வந்துட்டு சுகர், இதுதான் வந்துட்டு ஃபைனல் டச்சு. அப்படியே உருகியும் உருகாமல் கேரமலைஸ்டாக அப்படியே சாப்பிட்றதுக்கு சால்ட் அண்ட் ஸ்வீட்டு ஸ்பைஸு சூப்பராக இருக்கும். இதை ஒரு பவுலில் கொட்டிக்கோங்க. கொட்டி முடிச்சுட்டு இன்ன இடத்துல நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கரைச்சி கரைச்சின்னு வாயில் வந்து போட்டுக்கலாம். இப்போது இதுதான் வந்துட்டு செல்ஃப் லவ். நம்ம இவ்வளோ தூரம் வேலை செஞ்சுட்டு பொங்கல் க்ளீனிங் எல்லாம் விழுந்து 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 செஞ்சுட்டு நமக்குன்னு ஒரு இது வேணும்ல, அதனால் பரவாயில்லையே இவ்வளோ வேலை நம்மளால் செஞ்சு முடிஞ்சுதே அப்படின்னு நினச்சிக்கிட்டே போய் ஒரு சோஃபாவில் அமைதியாக ஒரு 10 நிமிஷம் உட்காந்துக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச அந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டுக்கிட்டே உங்களால் எந்த அளவுக்கு ரிலாக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. எதையுமே நீங்கள் வந்துட்டு திங்க் பண்ணக்கூடாது, நம்ம அப்படியே அமைதியாக உட்காந்துக்கோங்க. இது மாதிரி நீங்கள் உங்களை ரிலாக்ஸ் பண்ண என்ன மாதிரி ஸ்டெப் எடுப்பீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லா வியூவர்ஸ்க்குமே யூஸ் ஆகும். டிப் நம்பர் செவன். அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான் சொல்லணும். இதுக்கு நான் டபுள் சைட் டேப் தான் எடுத்திருக்கேன். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா தலைசீவிர அந்த சீப்பு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போது ஒரு சின்ன பீஸ் டபுள் சைட் டேப் அந்த மாதிரி எடுத்துகிட்டு மேலே அந்த சீப்புக்கு மேலே ஒரு தொப்பி போட்டுக்கோங்க. என்னம்மா நீ எல்லா டிப்பும் சொல்லிவிட்டு ஒட்டட அடிக்கிற டிப் சொல்லலையேன்னு கேட்பீங்க. ஒட்டட அடிக்க ஏற்கனவே ஒரு டிப் சொல்லியிருக்கேன், அதோட லிங்க் வந்து மேலே ஐகாரில் தரேன், செக் பண்ணி பாருங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேன் க்ளீன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஜன்னல் க்ளீன் பண்ணுறதுக்கு, நெட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த டிப் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஜன்னல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இதை நீங்கள் வேக்கம் கிளீனர் வச்சாவோ இல்லை ஸ்பாஞ்ச் வச்சு தொடச்சாவோ துணி வச்சு தொடச்சாவோலாம் போகாது. இது ரொம்ப சிம்பிள். அப்படி வந்துச்சு அப்படின்னாவே வரான் எல்லாம் ஓடுங்க ஓடுங்க அப்படின்னு சொல்லி தூசியே ஓடுற அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான டிப். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எவ்வளோ அளவுக்கு க்ளீனாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இது மாதிரி நம்ம தொடச்சி எடுக்கிறப்ப எல்லா டஸ்ட்டுமே அந்த டபுள் சைட் டேப்பில் வந்து ஒட்டிகிட்டு வந்துடும். இப்போ பாருங்கள் இந்த இதில் ஒரு இதில் மட்டுமே எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இது வந்து டஸ்ட் ஏரியா அப்படின்றதுனால நீங்கள் எவ்வளோ தூரம் க்ளீன் பண்ணாலும் வந்து நமக்கு டஸ்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து தாராளமாக இந்த டிப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சின்ன இதையும் நான் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்படி ஒரு இழுப்பு இழுத்திங்க அப்படின்னாவே அந்த குப்பை எல்லாமே அதில் வந்துட்டு வந்துடும். இப்போ நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்க அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்து இந்த மாதிரி தூக்கி போட்டுடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் க்ளீன் பண்ணால் இன்னொரு பீஸ் வந்து ஒட்டி அதே மாதிரியே க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த டிப் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பொங்கல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.